வணக்கம். விஜய் இன்று ஒரு அரசியல் தலைவராக இருப்பதற்கு முக்கிய காரணம் அவருடைய அப்பா தான். அவருடைய வழிகாட்டுதல் தான் இந்த உயரத்தை அவர் அடைவதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் யார் கண்பட்டதோ, இன்று அப்பா மகன் இருவரும் எதிரெதிர் துருவங்களாக இருக்கின்றனர். அதில் விஜய் சொந்த வாழ்க்கை குறித்து எதையும் பேசாமல் அமைதியாக இருந்து விடுகிறார். ஆனால் எஸ்ஐசி அவ்வப்போது சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். அதில் அவர் கூறியிருக்கும் திடுக்கிடும் தகவல்கள் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காருனா, விஜயை ஆட்டி படைப்பது புஷி ஆனந்த் என அவர் பல வருடங்களாகவே சொல்லி வருகிறார். மேலும் கேரளா மாந்திரீகம் செய்து தளபதியை அவர் மயக்கி வைத்திருக்கும் செய்தியையும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் அவர், அதாவது விஜய், சுய புத்தியில் இல்லை, அதை பயன்படுத்தி கொண்ட புஷி சில தகிடுதத்தம் செய்து வருவதாக எஸ்ஐசி தொடர் குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகிறார். அது மட்டுமின்றி ஒரு சோசியல் மீடியா குரூப்பை அவர் வைத்திருக்கிறாராம். விஜயும் இதில் இருக்கிறார். அதன்படி புஷி அலுவலகத்தில் தரையில் படுத்திருப்பது போல் போட்டோ எடுக்க சொல்வாராம். அது அந்த குரூப்பில் ஷேர் செய்யப்படும். அதை பார்த்த விஜய் உடனே ஐயோ, நமக்காக இவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் என நினைப்பார். அதைத் தொடர்ந்து அன்னை நாளையிலிருந்து என்றுமில் ரெஸ்ட் எடுங்க என சொல்வார். இப்படி பல வேலைகளை பார்த்துதான் விஜயை அவர் கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகவே அவர் ஒரு கட்டத்தில் தன் அப்பாவை வேண்டாம் என ஒதுக்கிவிட்டதாக எஸ்ஐசி ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். தற்போது கட்சி ஆரம்பித்த பிறகு புஷியின் ஆட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஒன்றுக்கொன்று சரியாகத்தான் இருக்கிறது. விஜய் இப்போது சுதாரிக்காவிட்டால் கட்சி நிலைமை அதோ கதிதான் அப்படின்னு ஒரு பேட்டியில் வந்து எஸ்ஐசி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு.